அரச நிதி தொடர்பான செயற்குழுவின் உறுப்பினர்களான பாட்டலி சாம்பிக ரணவக்க, ரவுஃப் ஹக்கீம் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் நேற்று அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. வேண்டுமென்றே ஒரு சிலர் லாபமிட்டுவதற்காக இந்த பாரிய மோசடி ஒன்றுக்கு வஞ்சகமான முறையில் இந்த நாட்டுக்கு வருகின்ற வருமானம் வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுக்கு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்தவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டு இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த மொபிடெல் நிறுவனம் செய்து வந்த அந்த நடைமுறை மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதும், அதே நேரம் இப்படியான பாரிய அறவிடுதல் செய்யப்படுவதன் மூலம் உல்லாச பயணிகளுடைய வருகை குறைகின்ற, மிக மோசமாக குறைபடுகின்ற நிலவரம் இப்பொழுது அவதானிக்கப்படுகிறது. சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தை செய்த கம்பெனிகள் மூன்றில் விஎஃப்எஸ் தவிர்த்த மற்ற ரெண்டு கம்பெனிகளும் அதனுடைய உரிமையாளர்கள் யார் என்ற விவகாரத்திலே பாரிய சந்தேகங்கள் நிலவுகின்றன. இது மறைமுகமாக இருக்கின்ற மோசடி செய்யப்பட்ட நிதியை துப்புரவு செய்வதற்காக இவ்வாறான கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலம் இது செய்யப்படுகிற என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும், 200 மில்லியன் டாலர்களை இந்த நாட்டின் உல்லாச பயணத்துறையை விருத்தி செய்வதற்காக நாங்கள் முதலீடு செய்யப்போகிறோம் என்று அமைச்சரவை பத்திரத்தில் சொல்லிவிட்டு இந்த ஒப்பந்தத்தில் 200 மில்லியன் டாலரை பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்கிற விவகாரமும் இருக்கிறது. இவ்வளவு காலமும் குடியுறவு குடியகல்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த விடயம் தற்போதோ தனியார் பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் ஊடாக 25.77 டாலர் என்ற அடிப்படையில் செலுத்த வேண்டியுள்ளது. அன்று விமானத்தில் வந்த பயணி ஒருவர் இதனை வெளியில் கூறாவிட்டால் எவரும் இதனை அறிந்திருக்க மாட்டார்கள். இறுதியில் என்ன நடந்தது? அதனை வெளியில் கூறியவரை போலீசார் சிரமத்துக்கு உள்ளாக்கினார்கள்.